குசிகர் குலக் கடல் தண்ணீர் குளிர்கதிராய் உதித்தவராம். இசையுடைய சுத்த சத்வர் எழில் குலத்தின் அணி விளக்காம். சசிவதனர் இலக்குவனார் தாமரைத்தாள் தனில் வண்டாம். விசயமுடன் ஆழியண்ணன் மெல்லடிகள் வாழியவே. சிங்கமெனச் சீர்பாஷ்ய ஆசனத்தில் திகழ்வதனால் சங்கமடை சீடரைமால் தளிரடியில் சேர்ப்பதனால் பொங்குமொழி தன்னாலே புகழ் மறையை காப்பதனால் எங்கள் கருணாகரரும் எதிராசர் தாமன்றே. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதேழன் மனனே. எல்லோருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான உங்கள் திவ்ய பிரபந்த குழாமில் வந்து உரையாற்றும் பாக்கியத்தை அடியனுக்கு நல்கியமைக்காக இந்த குழுவினர் அத்தனை பேருக்கும், குறிப்பாக ஸ்ரீமதி ஜெயந்தி அவர்கள் அடியனை தொடர்பு கொண்டு அழைத்தார். அந்த அழைப்பு விடுத்தமைக்காக முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொன்னீர்கள், நீங்கள் திவ்ய பிரபந்தம் கற்றுக்கொள்ள தொடங்கி 100 நாள்கள் பூர்த்தியாகின்றன என்று சொன்னீர்கள். அற்புதமான ஒரு தொண்டு, அற்புதமான ஒரு பணி செய்திருக்கிறீர்கள். ஏன்னா பொதுவா நம்முடைய வாழ்க்கையைத்தான் 100 வருடங்கள் என்று வேதம் சொல்கிறது. சதாயு புருஷகா என்று வேதத்தில் பார்க்கிறோம். தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுறார், வேத நூல் பிராயம் 100 மனிசர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். நின்ற இப்பதினையாண்டு பேதை பாலகன் அதாகும். பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. வேதம் சொல்கிறது ஒரு மனிதனுக்கு முழுமையான ஆயுள் என்றால் 100 ஆண்டுகள் என்று. ஆனா அந்த 100 ஆண்டுகள்ல 50 வருடங்கள் நாம தூங்கியே கழிச்சிடுறோம். ஏன்னா 50 வருஷம் இரவு முழுவதும் நாம தூங்கிடுறோம். அது நாம ராத்திரியில தூங்குறத மட்டும் கணக்கு பண்ணி தொண்டரடி புடியாழ்வார் 50ங்கிறார். நம்ம பகல்லையே பள்ளிக்கூடத்துல தூங்கினது, கல்லூரியில தூங்கினது, அலுவலகத்துல தூங்கினது எல்லாம் சேர்த்தா ஒரு 70-75 வருஷத்தை நாம தூங்கியே கழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நின்ற இப்பதினையாண்டு பேதை பாலகன் அதாகும். இந்த முதல் 15 வருஷத்துல விவரம் தெரியாத குழந்தை, அதுக்கப்புறம் விளையாட்டு சிறுவன், அதுக்கப்புறம் அது சிற்றின்பத்திலே ஒரு நாட்டம், அதை பேர் கூட சொல்ல வேண்டாம் அதுன்ற ஆழ்வார், இப்படி ஒரு 15 போயிடுறது. பிணி பசி மூப்பு துன்பம், அப்புறம் ஒரு கடைசி 35 வருடங்கள் கேட்கவே வேண்டாம். இடுப்பு வலி, மூட்டு வலி, நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு, அதிகமான இரத்த கொழுப்பு, இப்படியே பிரச்சனைகளை சொல்லி சொல்லி இருதய நோய், மூளை நரம்பியல் நோய், இந்த வியாதியை சொல்லியே ஒரு 35 வருஷம். அப்போ தூக்கத்துல 50 வருஷம், விளையாட்டுல 15 வருஷம், வியாதியில 35 வருஷம், ஒண்ணுமே மிச்சம் இல்லையே. அதலால் பிறவி வேண்டே நரகமா நகருளானே, 100 இப்படி போயிட்டே. ஆனால் உங்கள் குழுவினர் நாங்கள் 100இல் 100க்கு 100 வாங்குவோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக 100வது நிகழ்வாக இந்த திவ்ய பிரபந்தத்தை 100வது நாள் விழாவாக உங்களுடைய அந்த வகுப்பை நீங்கள் நிறைவு செய்கிறீர்கள். அதனால இதன் மூலம் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் பெருமாளும் அந்த 100ஐ நீங்கள் வீணடிக்காமல் 100க்கு 100 வாங்கி இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு தருணமாக அடியேன் உணர்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புத தருணத்துல, ஏன்னா 100ங்கிறது முக்கியமான நம்பர், ஒரு பரீட்சை எழுதியிருக்காங்கன்னா என்ன கேக்குறாங்க, 100க்கு எவ்வளவு மதிப்பெண் எடுத்தார்கள், 100க்குதான் நாம கேக்குறோம். என்னதான் நீங்க 600, 1100, 1200 எத்தனைக்கு வச்சாலும் 100க்கு எவ்வளவு சதவீதம் பர்சன்டேஜ் தான் மார்க்ல கேக்குறோம். திரைப்படத்துக்கு கூட 100 நாள் ஓடியதா என்று கேட்பார்கள். இன்னைக்கு அவ்வளவு ஓடாதுங்கிறதுனாலதான் 100 கோடி வசூலாச்சான்னு கேக்குறாங்க. ஆக மொத்தம் 100ங்கிற நம்பர் மாறாது. அப்படிப்பட்ட 100 என்ற அந்த அற்புதமான ஒரு இலக்கை எட்டி இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் அடி எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பும் சிறப்பான தலைப்பு, பரமநடி காட்டும் பிரபந்தம். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் பகவானுடைய திருவடிகளை நமக்கு காட்டி தருகின்றன. அந்த திவ்ய பிரபந்தம் ஆழ்வார் பாசுரங்களை நீங்களும் சிறப்பாக கற்று வருகிறீர்கள், சிறந்த முறையில் கற்று வருகிறீர்கள். இந்த திவ்ய பிரபந்தத்தின் சிறப்பு என்ன? அடியன் 1.5 மணி நேரம் தான் பேச போறேன், அதுக்கப்புறம் உங்களோடு ஒரு சின்ன உரையாடல், ஒரு இன்டராக்ஷன் வரப்போகிறது. திவ்ய பிரபந்தத்துக்கு முக்கியமாக 5 சிறப்புகள். 1 என்னன்னா, இது தமிழ் வேதமாக அமைந்திருக்கிறது. 2, நம் தாய்மொழியிலேயே அமைந்திருக்கிறது. 3, கண் கண்ட தெய்வத்தை நம் கண்ணெதிரே காட்டுகிறது. 4, அன்றாடம் நம் இல்லங்களில் பூஜை செய்வதற்கு இதிலே பல பாடல்கள் குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. 5, இது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. இந்த 5 விஷயம், இவற்றை ஒவ்வொன்றாக இப்போது விவரித்து விடுகிறேன். முதல் விஷயம், இது தமிழ் வேதமாக அமைந்திருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் தெரியும். இதுக்கு மேல திராவிட வேதம்னு ஒரு வேதம் இருக்கான். அருளி செயலாகிய ஆழ்வார் பாசுரங்களை மீட்ட நாதமுனிகள் அவர் ஒரு ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்துல பண்ணியிருக்கார், பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சஹஸ்ர சாக்கோபனிஷத் சமாகமம் நமாமி அகம் திராவிட வேத சாகரம். ஆழ்வார் பாசுரங்களுக்கு தமிழ் வேதம் திராவிட வேதம் என்று பெயர்.
அந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்துல நமக்கு எந்தெந்த கருத்துகள் புரியவில்லையோ அதெல்லாம் இந்த தமிழ் வேதமாகிய ஆழ்வார் பாசுரங்களை நாம கேட்டா இன்னும் தெளிவா, இன்னும் எளிமையா, இன்னும் அழகா நமக்கு புரிஞ்சிடுமா? இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வேத கருத்துகள் அத்தனையும் எளிமையாக ஆழ்வார் பாட்டுல இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், ராமானுஜர் ஆரம்ப காலத்துல யாதவ பிரகாஷர் என்பவரிடம் பாடம் பயின்றார். அந்த யாதவ பிரகாஷர் சம்ஸ்கிருதத்துல சாந்தோக்கிய உபநிஷத்தை எடுத்து விளக்குகிறார். அந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் இறைவனின் கண்ணழகை வர்ணிக்கும் ஒரு வாக்கியம் வருகிறது. அது என்ன சொல்கிறது? தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி. இறைவனுடைய கண்கள் எப்படி இருக்கும்னா புண்டரீகம், தாமரை போல் இருக்கும். அந்த தாமரை எப்படி இருக்கும்னா கப்யாசம் புண்டரீகம், கப்யாசம் போல் சிவந்திருக்கும்னு இருக்கு. இறைவனின் கண் தாமரை போல் இருக்கும், அந்த தாமரை கப்யாசம் போல் சிவந்திருக்கும். அது என்ன கப்யாசம்னா, யாதவ பிரகாஷ ராமானுஜருடைய ஆரம்ப கால குரு அவர் அர்த்தம் சொல்றார். கப்பினா குரங்குன்னு அர்த்தம், ஆசம் அப்படின்னா அதனுடைய ஆசனவாய் பின்பகுதின்னு அர்த்தம். கப்யாசம்னா குரங்கினுடைய ஆசனவாய், குரங்கின் ஆசனவாய் எப்படி சிவந்திருக்குமோ அது போன்ற சிவந்த தாமரை போல் இறைவனின் கண் இருக்கும்னு சொல்லிட்டார். இத கேட்டதும் ராமானுஜர் கண்கள்ல இருந்து தாரதாரையா தாரதாரையா கண்ணீர் விட்டாராம். ஏன் அழுகிறாய்னு கேட்டார் யாதவ பிரகாஷர். ராமானுஜர் சொன்னாரா, யாராவது இறைவனுடைய கண்களை போய் குரங்கின் பின்பகுதியோடு ஒப்பிடுவதா? எவ்வளவு அழகான கண் படைத்தவன் இறைவன், குரங்கின் பின்பகுதி சிவந்திருக்கு, அது போல இறைவன் கண் சிவந்திருக்குன்னு சொல்லலாமான்னார். அப்போ யாதவ பிரகாஷர் கேட்டார், ஸ்லோகம் வேத வாக்கியம் தானே இருக்கு, இது வேதம், சாந்தோக்கிய உபனிஷத்து, அது வேதம். தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி அப்படித்தானே இருக்குன்னார். ராமானுஜர் சொன்னாராம், இந்த கப்யாசத்துக்கே வேற விதமா அர்த்தம் சொல்லலாம். நீங்க கப்பி ஆசம்னா குரங்கின் பின்பகுதின்னு பிரிச்சுட்டீங்க, நான் வேற மாதிரி பிரிக்கிறேன். கம்முன்னா தண்ணீர்னு அர்த்தம், பியாசம்னா அதில் நிலைபெற்றேன்னு அர்த்தம், கப்யாசம்னா தண்ணீர் தடாகத்தில் நிலைபெற்றேன்னு அர்த்தம், புண்டரீகம்னா தாமரை. கப்யாசம் புண்டரீகம்னா ஒரு தடாகத்தில் பூத்த தாமரை, ஒரு குளத்தில் பூத்த தாமரைன்னு அர்த்தம். பெருமாள் திருவேணியே ஒரு குளம் போல இருக்கு, அதில் பூத்த ரெண்டு தாமரை போல. ஒரு குளத்தில் ரெண்டு தாமரை ஒரே நேரத்துல மலர்ந்தா எப்படி இருக்கும்? பெருமாள் திருவேணி ஒரு குளம், அதில் பூத்த ரெண்டு தாமரைகள் போல பெருமாளுடைய ரெண்டு கண்கள் இருக்கின்றன அப்படின்னு ராமானுஜர் அர்த்தம் சொன்னார். எங்கேருந்து சொல்றேன்னு கேட்டார். அதுவா திருவிருத்தத்தில் நம்மாழ்வார் தன் பெருநீர் தடந்தாமரை மலர்ந்தால் ஒக்கும் கண்கள்னு ஆழ்வார் பாடியிருக்கார். அதை கொண்டு இதை புரிந்து கொள்ளலாமே. அதனால கம்முன்னா தண்ணீர், பியாசம்னா அதை ஆசனமாக கொண்ட புண்டரீக்கம் தாமரை, தண்ணீரில் பூத்த தாமரை. முதல் அர்த்தம் சொன்னார், அத்தோட நிறுத்தல. ரெண்டாவது அர்த்தம் சொல்ற, கப்பி அப்படின்னா தாமரை தண்டுன்னு அர்த்தம், ஆசம்னா அதர் மேல் பூத்திருக்கக்கூடியன்னு அர்த்தம். கப்பியாசம் புண்டரீக்கம்னா தண்டோடு கூடிய வாடாத ஃப்ரெஷ்ஷான தாமரைன்னு அர்த்தம். ஏன்னா தண்டோடு இருக்குன்னா அது வாடாத தாமரைன்னு அர்த்தமா? இறைவன் கண்களை தாமரைன்னு சொல்லிட்டோம், அதுக்காக அது வாடாது, அது வாடாத தாமரையாக இருக்கும். அதுக்கு தான் கப்பி என்ற தண்டோடு ஆசம் கூடியிருக்கக்கூடிய ஆசமான தாமரை. கப்பி ஆசம் புண்டரீகம் என்று தண்டோடு கூடிய தாமரை. இது எங்கேருந்து சொல்றீங்கன்னு கேட்டா, அதுவா அதுவும் ஆழ்வாருடைய பாசுரம். மென்கால் கமல தடம் போல் பொலிந்தன. மென்கால்ங்கிறது தாமரை தண்டு, மென்கால் கமல தடம் போல் பொலிந்தன திருவிருத்தத்தில் நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். அதனால தண்டோடு கூடிய தாமரை. மூணாவது அர்த்தம் சொன்னார், கபின்னு சூரியனுக்கு பேரு, ஆசம்னா மலர்த்தக்கூடியன்னு அர்த்தம். கபி ஆசம்னா சூரியனால் மலர்த்தப்பட்ட புண்டரீகம் தாமரை, அதாவது பெருமாளுடைய கண்கள் தாமரை இல்லையா, அதை கண்ணை மூடி கண்ணை திறந்தா எவ்வளவு நளினமா அழகா இருக்கும்னா, ஒரு சூரியனுடைய கதிர்பட்டு ஒரு தாமரை மொட்டு மலர்ந்தால் எவ்வளவு நளினமாக எவ்வளவு அழகாக இருக்குமோ, பகவான் கண்ணை மூடி கண்ணை திறந்தா ஒரு தாமரை மொட்டு மலர்வது போல் இருக்கும்னார். இது எங்கேருந்து சொல்றீங்கன்னு கேட்டார். ராமானுஜர் சொன்னார், ஆண்டாள் தான் திருப்பாவையில செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து என்று பாடியிருக்கிறாள். அப்போ அந்த தாமரையின் வாய் அழகாக திறப்பது போல கண்ணை மூடி கண்ணை திறந்தா அழகா இருக்கும். மூணு அர்த்தம் சொல்லியிருக்கார் ராமானுஜர். மூணுமே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கள். பெருமாளுடைய திருமேனி ஒரு தடாகம், அதில் பூத்த ரெண்டு தாமரை. இன்னொரு அர்த்தம், காலோடு தண்டோடு கூடிய மாறாத வாடாத தாமரை, சூரியனால் மலர்த்தப்படுவது போல அழகாக மலர்ந்து விரிந்து கட்டாட்சிக்கும் தாமரை. இந்த மூணு அர்த்தமும் எங்கேருந்து சொன்னார்னா, தமிழ் வேதமாகிய ஆழ்வார் பாசுரங்கள் என்று சொன்னார். அதனாலதான் சுவாமி வேதாந்த தேசிகன், வேதாந்தத்தில் வல்லவரான வேதாந்த தேசிகன் அவர் சொல்றார், செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. இந்த தமிழ் வேதமாகிய ஆழ்வார் பாசுரங்களை எப்போது ஓதினேனோ, எங்கெங்கெல்லாம் வடமொழி வேதத்திலே நமக்கு தெளிவின்மை ஏற்படுகிறதோ, தமிழ் பாசுரங்களை சேவித்தால் அதுல தெளிவு ஏற்படுறதுன்ற.
ஆகையினால சம்ஸ்கிருத வேதத்தையே விளக்க வந்து அதிலே தெளிவு தருவது திராவிட வேதமாகிய தமிழ் வேதம். அந்த வேதத்தில் என்னென்ன கருத்துக்கள்லாம் உண்டோ அத்தனையும் தமிழ் வேதத்துல உண்டு. மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையற்கோ ஞாழின் இசை வேதத்தியல். இது முதல் பெருமை. அப்போ வேதங்களின் சாரமாக இது தமிழ் வேதமாகவே இருக்கிறது. இரண்டாவது பெருமை, அது வேறு மொழியில இருந்தா நமக்கு கஷ்டம், நம் தாய்மொழியான தமிழ் மொழியிலேயே இருக்கிறது. ஏன்னா பக்தி என்பது எப்போதுமே தாய்மொழியிலே செய்வதுதான் சிறப்பானது. பக்தி இன்னொரு மொழியில, அதுக்காக ஒரு மொழியை குறைச்சு சொல்றோம்னு அர்த்தம் இல்லை, எல்லா மொழிகளும் சிறப்பு உள்ளதுதான். ஆனா அவரவர் பக்தி செய்யணும்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நீங்க ஒரு ஆங்கிலத்தில் உள்ள ஒரு கவிதையை படிக்க வேண்டும் என்றால் அந்த கவிதையை உங்களால் அந்த பொருளை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. முதல்ல அந்த கவிதையை உள்வாங்கிக் கொண்டு மனசுக்குள்ள நம்ம தாய்மொழிக்கு மொழிபெயர்த்து கொண்டு அதுக்கப்புறம்தான் அதை வெளிப்படுத்த முடியும். ஆனா பாட்டு நேரடியாகவே நம் தாய்மொழியில இருக்குன்னா நேரா நம் உள்ளத்துக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு அதை வெளிப்படுத்தும் போதும் உள்ளத்தாலேயே வெளிப்படுத்த முடியும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஆழ்வார்கள் பாடிய ஒரு அழகான பாசுரம், பெருமாள் முன்னாடி சொல்றோம்னா ஒரு அகர முதலை எடுத்து வைக்க வேண்டாமே, பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை வெறினும் வேண்டேன் அரங்கமான் அகருளானேன்னு சொல்லும் போது ஒரு அகர முதலியோ இதை விளக்குவதற்கு ஒரு உரையாசிரியரோ வேண்டாமே, பாட்டை கேட்கும் போதே அந்த உணர்வுங்கிறது வெளிவருகிறது அல்லவா. நீங்க சம்ஸ்கிருதம் வசதி தான், ஆனா சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு நாம போய் படிச்சு நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாய்மொழியில பகவான்கிட்ட வெளிப்படுத்தணும். ஆனா தமிழ்ல பாட்டு சொல்லும் போது நேரா நம் உள்ளத்தில் உள்வாங்கிக் கொள்கிறோம். எப்போதுமே பக்தி என்பது ஒரு உணர்வு, எமோஷன். அதை நாம உள்வாங்கிக்காம இறைவனிடத்தில் செலுத்த முடியாது. அப்ப நம் தாய்மொழி வழியிலே பக்தி செலுத்தும் போது அந்த பக்தி உணர்வு அதை பகவான்கிட்ட நன்றாக கொட்டி ஈடுபட்டு அனுபவிக்க முடிகிறது. ஏன்னா அதனாலதான் அந்த பாசுரங்களை கேட்கும் போது மனசு உருகிறது பாருங்களேன். ஆரா முமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் செந்நெல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே தோணவிழ் நீல மணங்கொடுக்கும் சூழ்புணல் சூழ் குடந்தை கிடந்த சேடர்கொள் என்று தெரிக்க மாட்டேன் செஞ்சுடராழியும் சங்கும் ஏந்தி பாடக மெல்லடியார் வணங்க பல்மணி முத்தோடு இலங்கு சோதி ஆடகம் பூண்டொரு நான்கு தோளும் அச்சோ ஒருவர் அழகியவா ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. அப்ப ஒவ்வொரு பாசுரமும் சேவிக்கும் போது அந்த உள்ளத்தில் ஆனந்தம் வருகிறது பாருங்கள். அதுதான் தாய்மொழி வழி பக்தியின் சிறப்பு. அப்ப நம் தாய்மொழியிலேயே இருப்பது இந்த ஆழ்வார் பாசுரங்களுக்கு இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு என்னன்னா, இப்போ அடியன் கால அவகாசத்துக்காக அஞ்சுன்னு சொல்றேன், அதுக்காக இவ்வளவுதான் சிறப்புன்னு இல்லை, எவ்வளவோ உண்டு, நாம அதுல இருந்து ஒரு துளி பாக்குறோம். மூணாவது சிறப்பு என்னன்னா, ஆழ்வார் பாசுரங்கள் கண் கண்ட தெய்வங்களை நமக்கு காட்டுகின்றன. ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் ஐந்து நிலைகளிலே எழுந்தருளி இருக்கிறார்னு சொல்லுவார்கள். பரநிலை என்று வைகுண்டத்துல உள்ள பெருமாள், முக்தி அடைந்தவர்கள் அவரை தரிசிக்கலாம், பிறவி பிணியிலிருந்தே விடுபட்டு மோட்சம் வைகுண்டம் சென்றவர்கள் அந்த இறைவனை காணலாம். அடுத்த நிலையாக வியூக நிலை என்பார்கள், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன், பார்க்கடல்ல இருக்கிற பெருமாள், தேவர்கள் முனிவர்கள் அந்த ஆற்றல் மிக்கவர்கள் அங்கே போய் அவரை தரிசிக்கலாம், நம்மால போக முடியாது. அதுக்கப்புறம் மூன்றாவது நிலை விபவம்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய அவதாரங்கள், ராமனாக கண்ணனாக நரசிம்மனாக வராகனாக வாமனாக ஹயக்ரீவராக பல அவதாரங்கள் இறைவன் எடுக்கிறார். இதை மூன்றாவது நிலை விபவ அவதாரம் என்று சொல்வார்கள். இது அந்த காலத்தில் வாழும் பாக்கியம் யாருக்கு கிடைச்சதோ அந்த மகான்கள் அவரை தரிசிப்பார்கள். நான்காவது நிலையை அந்தர்யாமி என்பார்கள், அதாவது நமக்குள்ளேயே, அந்தர்யாமி என்றால் உள்ளிருந்து இயக்குபவர்னு அர்த்தம், நம்ம எல்லோருக்கும் அக இயக்கியாக உள்ளிருந்து நம்ம இயக்குபவராக உள்ளே இருக்கிறார், அவரை தான் அந்தர்யாமி என்பார்கள். இந்த பெருமாள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்தாலும் கூட அந்த யோக மகிமை, யாருக்கெல்லாம் அந்த தியானம் யோகம் அதெல்லாம் கை வந்ததோ அவர்கள் அந்த பெருமாளை தரிசிக்கலாம். நமக்கு இதெல்லாம் சாத்தியமாகும் யோசிச்சுப்பார்கள். இந்த நான்கு நிலை வைகுண்டத்துக்கு இப்பவே போக முடியுமான்னா, ஆச்சாரியன் அனுகிரகம் மோட்சம் கிடைச்சதுக்கு அப்புறம் போய் சேவிக்கலாம் இப்ப முடியாது. பார்க்கடல் நாம தேவனோ முனிவனோ கிடையாது, அங்க போறதுக்கு சக்தி இல்லை. அவதாரம் இது நாயக்கண்டா கல்ல காணும் கல்லக்கண்டா நாய காணுங்கிற மாதிரி நாம விரும்பும் போது அவர் அவதாரம் பண்ண மாட்டார், அவர் அவதாரம் பண்ணும் போது நாம பார்க்க விரும்புவோமான்னு தெரியல. அந்தர்யாமின்னு உள்ள இருக்கிற பெருமாள் அவரை தரிசிக்கிறதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இல்லை.
ஐந்தாவது நிலை அர்ச்சாவதாரம்னு கோவில்களிலும் நம் இல்லங்களிலும் விக்கிரக வடிவில் ஒரு பெருமாள் இருக்கார் பாருங்க, அவரைத்தான் எல்லோரும் தரிசிக்கலாம், நம் கண் கொண்டு தரிசிக்கலாம். அர்ச்சாவதாரம்னா கோவில்ல உள்ள பெருமாள்னு இல்ல, உங்கள் ஒத்தொத்தர் இல்லங்களிலும் ஒரு விக்கிரக வடிவில் சாலக்கிராம வடிவில் பட வடிவில் இருக்கார் பாருங்க, அந்த ஒத்தொத்தருமே அர்ச்சாவதார பெருமாள் தான். இவர் தான் நாம் கண் கொண்டு காணும் நிலை. ஆழ்வார் பாசுரங்களின் முக்கிய நோக்கம் என்னன்னா அந்த கண் கண்டு காணும் நிலையாகிய அர்ச்சாவதார பெருமாளை வர்ணிக்கக்கூடியது ஆழ்வார் பாசுரம். ஏன்னா நம்ம ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் சொல்றோமே, அதெல்லாம் வைகுண்டத்துல உள்ள பெருமாளை பத்தி பேசும். அது போல ஆகமங்கள் பாஞ்சராத்திரம் வைகானச ஆகமங்கள் முக்கியமா பார்க்கடல்ல உள்ள பெருமாளை பத்தி பேசும். இதிகாச புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் விஷ்ணு புராணம் எல்லாம் பெருமாளுடைய அவதாரங்களை பேசும். ஸ்மிருதிகள் எல்லாம் அந்தர்யாமின்னு உள்ள இருக்கிற பெருமாளை ரிஷிகளுடைய ஸ்மிருதிகள் பேசும். ஆனா ஆழ்வார் பாசுரங்கள்னா கண் கண்டு கோவில்களில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளை பத்தி பேசும். கோவில் மட்டும் இல்ல, ஆழ்வார்கள் தான் நம் வீட்டில் இருக்கும் பெருமாளும் முழுமையான பெருமாள் என்று காட்டினவர்கள். அதாவது வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ நம்ம வீட்டுல இருக்கிற பெருமாளுக்கும் அதே சக்தி உண்டு. திருப்பதி பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ நம்ம ஊர்ல உள்ள பெருமாளுக்கும் அதே பவர் உண்டு. நம்மாழ்வார் பாடுகிறார், தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவை அல்லனாய் எஞ்சலில் அமரர் குலமுதர் மூவர் தம்முள்ளும் ஆதியை அஞ்சி நீர் உலகத்துள்ளீர்கள் அவன் இவன் என்று கூழேன் மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே. இதுதான் 109வது திவ்ய தேசமா? 108 திவ்ய தேசம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 109வது திவ்ய தேசம் இதுனா உங்கள் ஒத்தொத்தருடைய இல்லமும் தான் 109வது திவ்ய தேசம். அங்கே இறைவனை ஸ்ரீமன் நாராயணனை எழுந்தருளை பண்ணி மனதார வழிபட்டு கொண்டு வந்தால் நெஞ்சினால் நினைப்பான் எவன், நீங்கள் உங்கள் நெஞ்சால் எந்த வடிவில் இறைவன் இருக்கிறான் என்று நம்பி வழிபடுகிறீர்களோ அவன்தான் நீழ்கடல் வண்ணன், அவர்தான் பெருமாள். பொய்கை ஆழ்வாரும் பாடினார், தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்திமையார் இருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம். அப்ப பக்தர்கள் பக்தியோடு எந்த நிலையில் வழிபடுகிறார்களோ அதை தன் திருமேனியாக ஏற்றுக்கொண்டு பகவான் அங்கே எழுந்தருளி அந்த பக்தனுக்கு அருள் பாலிப்பதாலே ஒத்தொத்தருடைய இல்லமும் 109வது திவிதேசம் கண்கண்ட பெருமாள். அது போல திருக்கோவில் வழிபாடு, கோவில்ல இருக்கிற இறைவன் என்பவர் இறைவனை நினைவூட்டக்கூடிய குறியீடோ சிம்பலோ கிடையாது, அவர் சாட்சாத் இறைவன். நம்மை காக்க கிருஷ்ணனா ராமனா நரசிம்மனா வந்தது போல நம்மை காக்க ரங்கநாதனா பார்த்தசாரதியா தென் திருப்பேரையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய மகர நெடுங்குழை காதராக, என அந்த ஊர்ல இருந்து கேட்டிருக்காரு இல்லையா, அதனால தென் திருப்பேரை மகர நெடுங்குழை காதராக திருக்குடந்தை ஆறாவது முதாழ்வானா நரையூர் நம்பியா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனா திருமலையப்பனா நம்மை காக்க இறைவன் எடுத்த அவதாரம். அதனாலதான் ஆழ்வார் பாசுரங்கள் பாருங்கள் கண் கண்ட தெய்வமா காட்டும். வேதங்கள் போல தமச பரமஹா எல்லாத்துக்கும் மேல இருக்கார், தத்விஷ்ணோகோ பரமம் பதம் அப்படி இல்ல, திருவல்லிக்கேணி கண்டேனே பேணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே. அப்போ கண்ணெதிரே இறைவனை காட்டக்கூடியவை ஆழ்வார் பாசுரங்கள். இது மூன்றாவது சிறப்பு. நாலாவது சிறப்பு என்னன்னா அன்றாடம் வீட்டுல இறைவனுக்கு நிறைய பூஜைகள்லாம் பண்றோம், அந்த பூஜை செய்யும் போது ஏதாவது பாடல்கள் சொல்லலாமா ஸ்தோத்திரங்கள் சொல்லலாமா என்ன சொல்லி பூஜை பண்ணலாம், இந்த கேள்வி நிறைய பேருடைய மனத்தில் இருக்கும். இப்ப வீட்டுல ஒரு இறைவனுக்கு அபிஷேகம் பண்றோம், அப்ப என்ன பாட்டு சொல்லலாம், ஒரு சந்தனம் சாத்துகிறோம் அப்ப என்ன சொல்லலாம், ஒரு பூமாலை சூட்டுகிறோம் அப்ப என்ன சொல்லலாம், இறைவனுக்கு தினந்தோறும் பிரசாதம் நம் வீட்டில் தயாரித்த உணவை இறைவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடுறோம் அப்ப என்ன பாட்டு சொல்லலாம். ஒன்னொன்னுக்கும் ஆழ்வார்கள் நமக்கு பாசுரங்கள் பாடியிருக்கிறார்கள். அப்ப அந்த பாசுரங்களை சொல்லி தினந்தோறும் பூஜை செய்து பாருங்கள், அந்த ஆனந்தமே தனி. இப்ப வீட்டுல இறைவனுக்கு ஒரு திருமஞ்சனம் அபிஷேகமா பெரியாழ்வார் பாடியிருக்காரே, வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணன இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் எண்ணெய் குளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னலறிய விரானே நாரணா நீராட வாராய் அப்படி கூப்பிட்டு பெருமாளை நீங்கள் நீராட்டலாம். சரி, அவருக்கு சந்தனம் சமர்ப்பிக்கணுமா, நம்மாழ்வார் பாடியிருக்கார், பூசும் சாந்து என் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாலம் உண்டுமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கே என் நெஞ்சத்தையே சந்தனமா பூசறேன்னு நம்மாழ்வார் பாடிய பாசுரம். சரி, இறைவனுக்கு பூமாலை சூட்ட வேண்டும்னு ஆசைப்படுறீங்களா, பாசுரம் இருக்கு பெரியாழ்வார் பாசுரம், செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி எண்பகற்பூவும் கொடர்ந்தேன் இன்றி வை சூட்டவா என்று பூச்சூட்டிடுறோமே. சரி, இறைவனுக்கு இந்த ஆரத்தி காட்டணும், தூபம் தீபம் தீபாராதனை காட்டணுமா,
சூட்டுநன் மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ண பூந்து இமிலேற்று வன்கூன் கோட்டிடையாடினை கூத்து அடல் ஆயர்தம் கொம்பினுக்கே. அதுக்கும் பாசுரம் இருக்கு. சரி, நாங்க பிரசாதம் இறைவனுக்கு வீட்டுல உணவு தயாரிச்சிருக்கோம், அதை இறைவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு இறைவனுக்கு படைத்து விட்டு நாங்கள் உண்ண வேண்டும். பாட்டு இருக்கே, நம்ம ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கா, நாறு நெரும் குழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொதோ. சரிங்க, நாங்க வந்து ஒரு ஆரத்தி காட்டுறோம், ஒரு கற்பூர ஆரத்தி இறைவனுக்கு காட்டுறோம், அல்லது நெய் தீபம் காட்டுறோம். அதுக்கு பாட்டு இருக்கா? இருக்கே. அன்பே தகடியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு திரியா நன்குருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று ஒரு ஞான தீபத்தையே ஏற்றி வைக்கலாமே. சரி, இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணணுமே. இருக்கவே இருக்கு. சிற்றஞ்சிறுகாலை பாசுரம், எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையலோர் எம்பாவாய். அப்போ அன்றாடம் பூஜை செய்யும் போது இந்த பாசுரங்களை சொல்லி சொல்லி பூஜை செய்து பாருங்கள். பின்னாடி ஆழ்வார் ஆச்சாரியர் அனுகிரகத்தால நம்ம எல்லாரும் வைகுண்டம் போறோம், அங்க பெருமாளை அனுபவிக்க போறோம். வைகுண்டம் போய் பெருமாளை அனுபவிச்சா எவ்வளவு ஆனந்தமா இருக்குங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டத்தை இந்த பூஜை திருவாராதனத்திலே நீங்கள் காணலாம். அதனால ஆழ்வார் பாசுரங்களை சொல்லி தினந்தோறும் பூஜை செய்தால் வைகுண்ட அனுபவத்துக்கு ஒரு ட்ரெய்லர் இங்கேயே கிடைச்சிருமா? திரைப்படத்துக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் வெளியிடுற மாதிரி வைகுண்ட மோட்சத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்யக்கூடிய அந்த அன்றாட பூஜை அதுவே உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக ட்ரெய்லராக பகவானுடைய அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் அடியும் சொல்லல, நித்திய கிரந்தம் என்னும் நூலில் ராமானுஜர் சொல்கிறார், தினந்தோறும் வீட்டுல இறைவனுக்கு பூஜை செய்யறீங்களா? ஸ்ருதி சுகைஹி ஸ்தோத்ரைஹி அபிஷ்டு ஏந்தர், ஸ்ருதி சுகைஹி செவிக்கு இனிய ஸ்தோத்ரைஹி செஞ்சொல்லாலே இறைவனுக்கு பூஜை செய்யுங்கள்னார். செவிக்கினிய செஞ்சொல்ங்கிறது என்னன்னா, கேட்டாரார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே. ஆழ்வார் பாசுரத்துக்கு தான் செவிக்கினிய செஞ்சொல்னு பேரு. அந்த ஆழ்வார் பாசுரங்களை சொல்லாமல் நீங்கள் வீட்டில் பூஜை செய்தால் அந்த பூஜையே முழுமை பெறாதுன்னு ராமானுஜர். ஆகையினால அந்த பாசுரங்கள் அன்றாட பூஜைக்கு நமக்கு பயன்படுகின்றன. ஏன்னா எதுவுமே ஒரு காமன் மேனுக்கு ரிலேட்டபிளா இருந்தாதான் அதுக்கு பெருமை. அப்போ ஒரு சாதாரண மனிதன் ஒரு பாமரன் அன்றாடம் பூஜை செய்யும் போதும் இந்த பாசுரங்கள் அவருக்கு பயன்படுகின்றன. இவை நான்காவது சிறப்பு. நிறைவான சிறப்பு ஐந்தாவது சிறப்பு. அது என்னன்னா, இது எல்லோருக்கும் பொதுவானது. ஏன்னா வேதங்களை கற்க வேண்டும் என்றால் அதற்கு நிறைய வரையறைகள் உண்டு. சில நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, இன்னார் இப்படி கற்க வேண்டும், இந்த முறையில் கற்க வேண்டும், இப்படி கற்க வேண்டும், இதெல்லாம் உண்டு. ஆனா ஆழ்வார் பாசுரங்கள் தான் இன்னார் இணையார் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட குலத்தில் பிறந்திருக்க வேண்டும்ங்கிற தேவையில்லை. ஆண்பால் பெண்பால் என்ற வேறுபாடு கிடையாது. பணக்காரரா ஏழையா என்ற வேறுபாடு கிடையாது. படித்தவரா படிக்காதவரா என்று எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே கிடையாது. யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர் எந்த இனத்தை சேர்ந்தவரா இருக்கலாம், என்ன மொழி பேசுபவரா இருக்கலாம், தமிழரா கூட இருக்கணும் தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கும் தெலுங்குலயும் கன்னடத்திலையும் ஹிந்திலையும் ஆழ்வார் பாட்டை எழுதி வச்சு படிப்பவர்கள் உண்டு. ஆங்கில ஸ்கிரிப்ட்ல ஆழ்வார் பாட்டை எழுதி வைத்து படிப்பவர்கள் இன்றும் உண்டு. அப்போ நீங்கள் எந்த மொழி பேசுபவரா இருக்கலாம், எந்த இனத்தை சேர்ந்தவரா இருக்கலாம், எந்த தேசத்தை சேர்ந்தவரா இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், ஆணோ பெண்ணோ ஏழையோ பணக்காரரோ படித்தவரோ படிக்காதவரோ, இதெல்லாம் எங்களுக்கு விஷயம் இல்லைங்க. கண்ணன்னு சொன்னா கண்ணிலேருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வரதா, அந்த ஒண்ணுதான் தகுதி. அந்த ஒரு தகுதி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, பகவானுடைய குணங்களை அனுபவித்து மகிழ வேண்டும்ங்கிற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த ஆழ்வார் பாசுரங்களை சொல்லலாம். இது 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜர் இன்னைக்கு சொல்றான் இல்லையா, கோவிலின் கருவறைக்குள் தமிழ் நுழையணும். நுழைச்சது யாருன்னா ராமானுஜர். 1000 வருடங்கள் முன்னாடி எல்லா திருக்கோவில்களிலும் பெருமாளுக்கு பூஜை செய்யும் போது ஆழ்வார்களுடைய தமிழ் பாடல்களை ஓத வேண்டும் என்று ஏற்படுத்தினார். அப்போ சிலர் தடுத்தார்கள், இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னாங்க. ஏன்னு கேட்டார் ராமானுஜர். அவர்கள் சொன்னார்களா, ஆழ்வார்கள்ல அந்தனர் அல்லாதவர் பலர் இருக்காங்க, சிலர் அந்தனர், பலர் அந்தனர் அல்லாதவர், பெண்ணும் உண்டு ஆழ்வார்கள்ல, ஆண்டாள் நாச்சியார் பெண், இப்படி நீங்க எல்லாருடைய பாடலையும் இறைவன் முன்னே ஓதலாமா என்று கேட்டார்கள். அப்ப ராமானுஜர் சொன்னாரா, ஒருவர் எக்குலத்தில் பிறந்தார் என்பதெல்லாம் இங்க விஷயமே கிடையாது, எவ்வளவு பக்தியோடு பாடியிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். பக்தியோடு பாடியிருந்தால், யார் பாடின பாட்டா இருந்தாலும் அது பக்தி இருக்கிறது என்றால் அதை இறைவன் முன்னே ஓத வேண்டும் தான். அவங்க கேட்டாங்க, அதெல்லாம் சரிதான், அவங்க சம்ஸ்கிருதத்துல பாடியிருந்தா பரவாயில்ல, தமிழ் பாட்டுனா பாடியிருக்காங்க, இந்த தமிழ் பாடல்களை கோவில்ல ஓதலாமா? ஏன்னா வந்து சம்ஸ்கிருதம்ங்கிறது தான் யாகம் வழிபாடு இங்கெல்லாம் ஓதணும்னு சொல்லியிருக்கு, தமிழ் பாடல் ஓதலாமான்னு கேட்டார்கள். அப்ப ராமானுஜர் சொன்ன விளக்கம்,
எந்த மொழியில பாடியிருக்காங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பக்தியோடு பாடினார் என்பதுதான் முக்கியம். இது சுவாமி வேதாந்த தேசிகனும் சொல்கிறார், பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத், ஒரு வார்த்தை இறைவனை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்தால் அது எந்த மொழியாக இருந்தாலும் உயர்ந்ததுதான். அப்போ மொழி எதுங்கிறது விஷயம் இல்ல, அந்த பாடு யாரை பற்றி அந்த பாடல் சொல்கிறது என்பதுதான் விஷயம். அப்ப பகவானை பற்றி பேசுகிறது என்றால் எந்த மொழியும் உயர்ந்ததுதான். அதனால இந்த தமிழ் வேதங்களை இறைவன் முன்பே ஓத வேண்டும். இதுல மொழியோ இனமோ அவர்கள் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்பதோ எங்கேயுமே ஒரு தடைக்கல் ஆகாது. அதனால இந்த பாடல்களை இறைவன் முன்னே ஓத வேண்டும்னு 1000 வருடங்கள் முன்பு ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்து, இன்றைக்கும் பாருங்கள் எந்த பெருமாள் கோவில்லையுமே காலை பூஜை நடக்கிறதுன்னா வேதமெல்லாம் அப்புறம் முதல்ல சிற்றஞ்சிறுகாலே, அது இல்லாம சாட்சி முறை கிடையாது. ஆண்டாளுடைய திருப்பாவை இல்லாமல், ஆழ்வார் பாசுரங்கள் இல்லாமல் எந்த கோவிலையும் பூஜை கிடையாது. அந்த அளவுக்கு ஏற்படுத்தி வச்சார். ஏன்னா இது எல்லோருக்கும் பொதுவா. அப்போ ஒரு பாமரன், நான் இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வேதம் தெரியாது, எனக்கு ரிஷிகளை பத்தி எதுவும் தெரியாது, ஒரு குறிப்பிட்ட குலத்தில் பிறந்திருக்கணும் இந்த அனுட்டானா அதை பத்தி தெரியாது, ஆனா ஒரு ஆசை இருக்கு இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா, அந்த நபர் வேதத்தின் கருத்துகளையும் இதன் மூலம் பெறலாம். அதான் முதல் விஷயம் சொன்னா, இது வேதத்தின் சாரம். அப்ப வேதத்தின் கருத்துகளையும் அறிந்து கொள்கிறார், தன் தாய்மொழியிலேயே இனிமையாக அறிந்து கொள்கிறார், கண் கண்ட தெய்வமா கோவில்லையும் இல்லத்திலேயே இருக்கிற பெருமாளை பார்த்து அறிந்து கொள்கிறார். அத வாழ்க்கையில எதா இருந்தாலும் கற்பதை விட வாழ்க்கையில் அதன்படி நடக்கணும். வீட்டு பூஜையிலே அதை அப்படியே நடத்தியும் காட்டுகிறார். இது எல்லோருக்கும் பொதுவானதுன்னு அவரும் 4 பேருக்கு எடுத்து சொல்றார். இந்த 5 பெருமை உலகத்திலேயே எதுக்கு உண்டுன்னா, பரமநடி காட்டக்கூடிய திவ்ய பிரபந்தத்துக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ வேத கருத்தும் அதுல இருக்கணும், அது நம்ம தாய்மொழியில புரியற மாதிரி இருக்கணும், அது காட்டுற தெய்வமும் கண்ணுக்கு தெரியணும். நான் அன்றாட வாழ்க்கையில பூஜை பண்ணும் போது அதை பின்பற்றணும். நான் இன்னும் 4 பேருக்கு எடுத்து சொல்லணும், இந்த 5 எங்க இருக்குன்னா திவ்ய பிரபந்தத்தில் தான் இருக்கிறது. அதனாலதான் இந்த 5 சேர்ந்து வரக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தத்தை நீங்கள் அத்தனை பேரும் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம் பாருங்க, அது போல பல நிலைகளில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு தொண்டாக எல்லோரும் இணைந்து ஒரு மிகச்சிறந்த பணி, சீரிய பணி, இந்த திவ்ய பிரபந்த ஆழ்வார் பாசுரங்களை கற்று வருகிறீர்கள். இது 100வது வகுப்பு என்றீர்கள். எப்பவுமே 100ங்கும் போது இன்னும் பல பல 100கள் கடந்து செல்ல வேண்டும்னு சொல்லுவோம். அதனால உங்களுடைய இந்த பணியும் உங்களுடைய வகுப்புகளும் 100 மட்டும் இல்லை, இது போல 1000, 10000 என்று பல பல மடங்காக. ஏன்னா பெரியாழ்வார் அப்படிதான் பாடுறார் பாருங்க, பல்லாண்டு பல்லாண்டுனார் திருப்தி வல்ல, பல் 1000 ஆண்டுனார் திருப்தி வல்ல, பல கோடி 100000னார், அப்புறம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்புனார். அந்த பாட்டுல பாருங்க வினை முற்றே வராது. என்னைக்குமே ஒரு பாடலோ அல்லது சென்டென்ஸ் ஒரு வரியாக இருந்தாலும் அது நிறைவடைய வேண்டும் என்றால் ஒரு வர்பு வினை முற்றுங்கிறது இருக்கணும். பல்லாண்டு பல்லாண்டு 1000 ஆண்டு பல கோடி 100000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்புனார், வினை முற்றே போடலையேன்னா பெரியாழ்வார் சொன்னாராம் பெருமாளுக்கு பல்லாண்டு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், வினை முற்று போட்டுட்டா இத்தோட நின்று போனதா ஆயிடும், இது என்னைக்குமே நின்று போகக்கூடாது. உங்கள் பணியும் நிற்காமல் பல்லாண்டு பல்லாண்டு 1000ஆண்டு பல கோடி 100000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உங்கள் சீரிய பணிக்கு திருக்காப்பு, வினை முற்றே இல்லை. நன்றி, வணக்கம். இனிமே நீங்கள் என்ன கேட்கணுமோ கேளுங்க. சாரல் மலையாக ஆரம்பித்து ஒற்ற மலையாக உங்களுடைய பேச்சை நிறைவு செய்து எங்களுக்கு பரமநடை காட்டின டாக்டர் உவே வேங்கடசுவாமி சுவாமிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. முதல் கேள்வி என்னுடைய கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது, ஏன் வந்து உலகத்துல 1000 மலர்கள் இருக்குது ஆனா தாமரையை மட்டும் ஏன் குறிப்பிட்டு ஒப்பிட்டு சொல்லணும்? சைவத்திலையும் சரி வைணவத்திலையும் சரி மற்ற எந்த ஒரு இதழ்னாலும் எந்த மலரை காட்டிலும் தாமரை மலரை மட்டும் ஏன் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்? என்ன காரணம் அப்படின்னா, தாமரை தான் சேற்றில் மலர்ந்தாலும் அது செந்தாமரையா இருக்கும். தாமரை மலர சம்ஸ்கிருதத்துல தாமரைக்கு பங்கஜம்னு பேரு, பங்கஜம்னா தாமரை, தமிழ்ல பங்கயம்ங்கிறோம், அதுல பங்கம்னா சேருன்னு அர்த்தம், ஜானா பிறந்ததுன்னு அர்த்தம், பங்கஜம்னா சேத்திலே பிறந்ததுன்னு அர்த்தம். அதான் புதுக்கவிக்கிறோம் சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோங்கிற செந்தமிழ் தேமொழியாள் பாட்டுல, சேற்றிலே மலர்ந்தாலும் அது செந்தாமரை. அப்போ அது இருக்கும் இடம், அதாவது நம்முடைய சூழல் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நாமும் நம்முடைய நிலை தன்னிலை தாழாமையும் அந்நிலை தளர்ந்தால் வாழாமையும் மானம் எனப்படும் என்பார்கள். அதனால தன்னுடைய நிலையிலிருந்து எப்போதும் மாறாமல் தான் இருக்கும் இடம் சேரா இருந்தாலும் அதுல தான் சிறப்போடு செந்தாமரையா இருக்கு. அது போல தாமரை இலை இருக்கிறதே அதுல தண்ணீர் ஒட்டாது, தாமரை இருப்பதே தண்ணீர்ல, ஆனா அதன் இலையிலே தண்ணீர் ஒட்டாது. அது போலதான் உலகியல் வாழ்க்கையில இன்ப துன்பம் எது வந்தாலும் அந்த தாமரை இலை போல் நாம ஒட்டாமல் இருக்கணும்.
அந்த தாமரை எப்படி ஒரு சேற்றி இருந்தாலும் செந்தாமரையா இருக்கோ, அது போல சுற்றி எத்தனை நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் நம் பாதையில நாம மேல மேல உயர்ந்து கொண்டே போக வேண்டும். அதைத்தான் தாமரை நமக்கு காட்டுகிறது. அதனாலதான் இறைவனையும் பாருங்கள், தாமரை கண்ணன், தாமரை திருவடி, திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார், கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் இணையம் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி. அது போலதான் பகவான் அவர் பூமியில் அவதரித்தாலும் சேரான பூமியில் அவதரித்தாலும் அவர் செந்தாமரையாவே இருப்பாரோ, அவர் எந்த செயல் செஞ்சாலும் தாமரை இலையில ஒட்டாதது போல அவர் மேல ஒட்டாதோம். அதனாலதான் அவருக்கும் எல்லாம் தாமரைன்னு சொல்றேன். ஏடு நிலத்தில் இடுவதம் முன்னம், அதுல ஏடு நிலம்னா என்ன? ஏடு நிலத்துக்கு பொதுவாக மற்றவர் சொல்ற அர்த்தத்தை அப்படி சொல்லல, வியாக்கியானத்துல என்ன இருக்கோ சொல்லிடுறேன். ஏடு நிலம் அப்படின்னா இந்த உலகத்துக்கெல்லாம் மூலப்பொருளா மூல பிரகிருத்தின் இருக்கு, அதுல கொண்டு போய் இந்த ஜீவாத்மாவை சூழ்ந்திருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்தை விட்டுட்டு இந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கக்கூடிய நிலையான கைவல்யம், இந்த ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்தால் போதுங்கிற நிலையில கொண்டு போய் போட்டுருவார்களாம். அதுக்கு ஏடு நிலம்னு பேர். பெரியாழ்வார் என்ன சொல்றார், சில பேர் என்ன பண்றாங்கன்னா பரமாத்மா இறைவன் அவன்கிட்ட ஈடுபாடு இல்லாம ஆத்மா தன்னைத்தானே அனுபவிச்சா போதும்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு பெரியாழ்வார் சொல்லும் அறிவுரை, அந்த ஏடு நிலத்தில் நீங்க ஆத்மாவையே தியானம் பண்ணி கொண்டிருந்தால் அப்படியே அந்த மூல பிரகிருதிக்கு மேல ஒரு ஏடு போல இந்த ஜீவாத்மாவை கைவல்யம்ங்கிற ஒரு இடத்துல போட்டுருவாங்க. அங்க போய் உங்களை போடுறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் கூடாம் புகுந்து எங்களோடு சேர்ந்து கூடு மனமுடையீர்கள், அடியார்களோடு கூடி பகவானை குறித்து பல்லாண்டு பாடி பகவானை வந்து அடைய பாருங்கள். அதனால அங்க ஏடு நிலம் அப்படின்னா கைவல்ய ஸ்தானம், ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிக்கும் நிலை. அங்க போய் மாட்டிக்காதீங்க, அது ஒரு ட்ராப், அது ஒரு படுகுழி, அங்கே போய் விழுந்துடாமல் வைகுண்டம் போய் பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பெற்றை பெறுங்கள் என்று அழைக்கிறார். கேக்குற மாதிரி தோன்றும், ஆனா நாஸ்திகன் இல்ல. இப்ப ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணு, நீங்க யூஸ் பண்ண இந்த திராவிடமா ஒரு வார்த்தை யூஸ் பண்ண, நீங்க இந்த திராவிடம்னு பேரை கேட்டாலே எனக்கு உடம்புல எரிச்சல் வருது. அது ஒண்ணு, நீங்க சொல்ற திராவிடம் எந்த திராவிடம் அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க தமிழ்ல சொன்னா உங்களுக்கும் புரிஞ்சுட்டு பகவானுக்கும் புரிஞ்சுட்டு பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்கிறத சொன்னிருக்கீங்க. அது எந்த பாஷையில சொன்னாலும் புரிஞ்சுட்டு பண்ணா நல்லதுதான். ஆனா நம்ம நல்லது படிக்கிறத நமக்கு அர்த்தம் புரியாட்டாலும் பகவானுக்கு அது நம்ம சொல்ற அர்த்தம் புரியும். நம்ம சம்ஸ்கிருதம் தான் சம்ஸ்கிருத விஷ்ணு சாஸ்திரம் நம்ம படிக்கிறேன், அதை வரதெல்லாம் ஏதோ அவர் பேரை சொல்றாங்கன்னு தெரியுமே ஒழிய அதை அர்த்தம் புரிஞ்சுட்டு நான் சொல்றேங்கிற மாதிரி இல்லை. ஆனா பகவானை பத்தி சொல்றதுனால அவர் புரிஞ்சுப்பார், அவர் புரிஞ்சுட்டா போறாதா சகலமும் நம்ம தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும், பண்ணினா நல்லது பண்ணிட்டு தான் பண்ணணுமா. ஆனால் இப்ப நீங்க சொல்ற தமிழ்ல இப்ப எவ்வளவு பேருக்கு புரியும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம சாதாரணமா பேசுற தமிழுக்கும் இந்த ஆழ்வார்கள் சொன்ன தமிழுக்கும் அந்த தமிழ் நமக்கு புரியுமான்னு சந்தேகமா இருக்கு. முதல் கேள்வி, முதல் கேள்விக்கான நீங்க லாங்கா கேட்கலாம், நான் பிரீஃபா பதில் சொல்றேன். முதல் கேள்வி திராவிடம்னா என்னன்னு கேட்க, திராவிடம் அப்படின்னா அது ஒரு நிலப்பரப்பு, இந்த தமிழகம் இதெல்லாம் எங்க இருக்கோ இந்த நிலப்பரப்புக்கு திராவிடம்னு பேரு, அதனால இதை திராவிட வேத சாகரம்னு சொல்லியிருக்கு. அது வந்து உங்களுக்கு பர்சனலா அது பிடிக்கலன்னா அது நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப பாகவத புராணத்துல பக்தி எங்க உருவானதுன்னா உற்பன்னா திராவிடே சாகம் அப்படின்னு பக்தி தேவி சொல்றா, நான் திராவிட தேசத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொல்றா, அதனால இது பக்தியின் உருவான இடமாக இருக்கிறது. இது போல திராவிட உபனிஷத், திருவாய் மொழிக்கே திராவிட உபனிஷத் அப்படின்னு பேர் இருக்கு. அதனால இதெல்லாம் ரொம்ப காலமா, இது இப்போ 50 வருஷம் 100 வருஷம் இல்ல, பல காலமா இதை வந்து திராவிடம் திராவிடம் என்று தமிழ்நாடு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. அதனால பழைய பேர் ஏதோ புதுப்பேரா மாறினதுங்கிறதுக்காக நீங்க பழைய பேரை வந்து புறக்கணிப்பது அவ்வளவு சரியான அடி எனக்கு தெரியல. அதனால புதுசா யார் வச்சுனாலும் அவனா வேற பேர் ஏதாவது மாத்திக்கலாம், இது வந்து ரொம்ப நாளா இங்கதான் இருந்துட்டு இருக்கு. ரெண்டாவது கேள்விக்கான பதில் என்னன்னா, சம்ஸ்கிருதத்தை விட இந்த ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாருக்கும் ஈஸியா புரியுங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இப்ப அதுதான் ஒரு பாட்டு உதாரணம் என்ன, பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பேரிடும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இது ரிலேட்டிவ்லி பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒண்ணு. அதே சமயம் நீங்க புரிஞ்சுதான் சொல்லணுமா, ஏன் புரியாமலே சொல்லலாமே பகவானுக்கு புரியுமேனா, அவருக்கு புரியும், ஆனா நம்முடைய குணானுபவம்ங்கிற ஒரு ஆனந்தம் குறைஞ்சு போயிடும். அர்த்தம் சொல்லி சொன்னால் நாமும் ஆனந்தப்படலாம் பெருமானும் ஆனந்தப்படலாம்,
அர்த்தம் தெரியாம சொன்னா பெருமாள் மட்டும்தான் ஆனந்தப்படுவார், நமக்கு அந்த அர்த்தத்துல உள்ள ஆனந்தத்தை சுவைக்க முடியாது. நீங்க சம்ஸ்கிருத ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரிந்து சொல்லுங்க தாராளமா, ஆனால் அந்த அர்த்தம் புரிந்து கொள்ளும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, சம்ஸ்கிருதத்தில இருந்து டைரக்டா இன்டர்பிரட் பண்ண மாட்டீங்க. உங்கள் தாய்மொழியான தமிழுக்கு ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதற்கப்புறம் சுவைப்பீர்கள். ஆனா தமிழ் பாட்டை நீங்க நேரா சுவைக்கலாம், அதுதான் வித்தியாசம். ஆழ்வார் நம்மளுக்கு முன்னாடி வந்தாங்க இல்லையா, ஆழ்வார் வந்து ஒரு பாட்டுல பாடுறாரு ராமாயணம் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அதுல ராமாயணம் ராமர் போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராவணனுடைய படையெல்லாம் போய் ராமனோட படம் முன்னாடி நின்று குழாமணி தூரம் ஒண்ணு கூத்து ஆடுறாங்களாம். ஸோ தலையில நின்று எங்களை ஒன்றும் பண்ணாம விட்டுரு, அங்க போயிடுறோம், நாங்க தோத்துட்டோம், நீ ஜெயிச்சுட்டு போறோம்னு. இந்த ரெஃபரன்ஸ் வந்து வாழ்வியலையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன், இந்த ஆழ்வார் மட்டும்தான் இந்த குழாமணி தூரம் குழமணி தூரம் திருமங்கை ஆழ்வார் மட்டும் பாடியிருக்காரு பெரிய திருமணம். பல விஷயங்கள் ஆழ்வார்கள் அப்படி பாடி இருக்கிறார்கள். ஆழ்வார்கள் பாடின விஷயத்தான் கம்பர் அப்படி அடியுற்றி பாடுவார். இப்போ அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு கம்பர் பாடினாரு. கம்பர் எங்கிருந்து பாடினார்னா குலசேகர பெருமாள் பாடியிருக்காரு, செவ்வரி நற்கருநெடுங்கண் சீதை காதி சினவிடையோன் சிலை இருத்துன்னு குலசேகர பெருமாள் பாசுறோம். சீதையின் கண்ணழகளை ராமன் மயங்கிட்டா, அதனாலதான் வில்ல முறிச்சார்னு. கண்ணழகளை எப்படி மயங்கினார்னு கேள்வி வந்தது, அதை விளக்கத்தான் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினால் கம்பர் போட்டார். அதனால ஆழ்வார்கள் பல விஷயங்கள் ரிஷிகள் பாடாததை பாடியிருக்கிறார்கள். இது ஏன்னா இது வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை காரணம் சொல்றார். ரிஷிகள் தங்கள் தவத்தின் மூலமாக இறைவனை அறிய பார்த்தார்கள், அதனால அந்த தவத்துக்கு எவ்வளவு காட்டணுமோ அதை இறைவன் காமிச்சான். ஆழ்வார்கள் இறைவனுடைய கருணையால் அவனை அறிய பார்த்தார்கள், இறைவனுடைய கருணைக்கு எல்லை இல்லை, அதனால மொத்தமா ஆழ்வார்களுக்கு காமிச்சிட்டான். அதனால ரிஷிகளுக்கு அறியாத பல விஷயங்கள் ஆழ்வார்களுக்கு தெரியும். நம் முயற்சியால் இறைவனை அறிவதை விட இறைவன் அருளால் அறிந்து கொண்டால் கிளாரிட்டி பெற்றார். எனக்கு ஒரு கேள்வி, இல்ல எனக்கு அவ்வளவு ஞானம் இல்ல இலக்கியத்திலயும் சரி இலக்கணத்திலயும் சரி, எனக்கு ஒரு பிராக்டிஸ் ரிலேட்டட் டவுட். கோவிலுக்கு நம்ம விசேஷ நாட்கள்ல போறது சிறப்பா இல்ல என்னைக்கு வேணாலும் போலாமா? எனக்கு இந்த கூட்டம் இல்லாம பெருமாள் தனியா பாக்குறது ரொம்ப பிடிக்கும். நாட்டா மட்டும் பங்காளி அடியனும் உங்க கட்சிதான், அடியனும் உங்க கட்சிதான். எப்போதுமே பெருமாளை எப்ப ஏகாந்தமாக அனுபவிக்க முடிகிறதோ அந்த நேரத்தில் போங்க. அதாவது பகவான அனுபவிக்கணும், நல்ல அவருடைய குணத்தை திருமேனி அழக ரசிக்கணும்னா ஏகாந்தமா கூட்டம் இல்லாத நாள்கள்ல போறதா வசதி. நாட்கள்னா நாள்பட்ட கல்லுன்னு அர்த்தம், நாள்கள் தான் நாளுக்கு ப்ளூரல். அதனால அப்படிப்பட்ட நாள்கள்ல அவசியம் கோவிலுக்கு போங்க. ஆனா ஏதாவது பிரார்த்தனை இது போல ஏதாவது வேண்டிக்கும் போது உற்சவ காலத்துல போனா விசேஷம் பார்கள். ஏன்னா உற்சவம் என்பது இறைவனுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது, உற்சாகம் கொடுப்பது உற்சவம். அதனால அந்த உற்சவம் நடக்கும் நாள்ல நிறைய அடியார்கள் கூடியிருக்கும் போது பகவான் ரொம்ப ஹாப்பியா இருப்பார். அதனால அந்த நேரத்துல கேட்ட பலன் வந்து சீக்கிரம் கிடைச்சோம். அதனால பலனை உத்தேசித்து போனால் நீங்க அப்படி ஒரு பிரார்த்தனையோட போறீங்கன்னா அப்போ உற்சவ காலத்துல போய் வேண்டிக்கோங்க. இறைவனை அனுபவிக்க போறீங்கன்னா ஏகாந்தமா இருக்கும்போது போங்க. தமிழ்ல சொன்ன இந்த கோளறு பதிகம்னு இருக்காது, அது வந்து வேற சம்பந்தம், தெரியாத சம்பந்தம். ஆமா, வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், கரெக்ட். நீங்க ரொம்ப அழகா சொன்ன, அதை தினமும் படிச்சுட்டு என்னை எல்லாரும் காப்பாத்துவா, என்ன இடனும் வரக்கூடாதுன்னு படிச்சிருக்கேன். ஆனா அது அது அர்த்தத்தை தமிழ் தான் இருக்கு, ஆனா அதை எப்படி அதை பிரிச்சு படிக்கிறது, அது எப்படி என்ன அர்த்தத்தை வருதுங்கிறது எனக்கு அந்த தமிழ் எனக்கு புரியல. ஆனா நீங்க இந்த பச்சை மா திருமால் மேனி பாடல அது நல்லா புரியுறது, அது எனக்கு இல்ல. அது அப்படி இல்ல, அது ஒத்தொத்தர் ஒரு வருஷம். அதாவது நாயன்மார்களுடைய தமிழ் என்பது வன் தமிழ் என்று சொல்வார்கள், ஆழ்வார்களுடைய தமிழை ஈரத்தமிழ் என்று சொல்வார்கள். அது அந்த தமிழ்ல வந்து ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும், அவ்வளவுதான். அது கம்பாரிசன் குள்ள போக வேண்டும். இல்ல நான் கம்பேரே பண்ணல சார், அந்த இது பிரதமர் கண்டினியூ பண்ணி சொல்லுவேலா, திஸ் வில் கோ ஆன். நான் அந்த கேள்வி யாருக்கு அட்ரஸ் பண்ணணும் தெரியல. திஸ் வில் கண்டினியூ வீக் ஆஃப்டர் வீக். உங்களுக்கு நீங்க டெய்லி கார்த்தால 8:30 சங்கரா டிவில திவ்ய பிரபந்தம் சொல்றேன், கார்த்தால 6:00 அவளுடைய கவசம் கனெக்ட்ங்கிற சேனல்ல திவ்ய பிரபந்தம் சொல்றேன், அதை கேளுங்க, அதுலயே உங்க கேள்விக்கெல்லாம் பதில் வரும். ஆழ்வார்கள் வாழி, அருளி செயல் வாழி, தாழ்வாதுமில் புறவர் தாம் வாழி, ஏழ்பாயும் ஏழ்பாரும் உய்யா அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமலை தன்னுடனே சேர்ந்து.